அடுத்த படத்தோட சஸ்பென்ஸ் உடச்சு விட்ட பத்தியா? அடுத்த படத்தை சஸ்பென்ஸ் உடச்சிட்டேனா? இவர் தான் டைரக்டரு, இங்கே வந்துட்டு ட்ரெய்லர் இருக்குது பார்த்துருங்க. அண்டு இல்லை கார்டு கொடுத்தேன், அது வேற ஒன்றும் இல்லை. ஓகே ட்ரான்ஸ்லேஷன் போட்டு. அதுக்கு ரெடியா இருக்குமா கேள்வி. கடைசியா தலைவர் எந்த வீடியோ வந்தான்னு தெரியல, வெட்டி விட்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தட்டி வச்சிட்டேன். நேற்று ராத்திரியே வந்துடுச்சு. அண்டு 2:19 ஜப்பான் ஒஃபிஷியல் ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு லைக் ஒன்று போட்டு அதே தான் 1, 2, 3 ஓபன் பண்ணலாம். அதுல ஒரு குட்டி மீன், அதுக்கு 10 வயசு. அந்த குட்டி மீன் அவங்க அம்மா மீனுக்காக ஒரு ஓட்டை போட்டுச்சு. அங்க ஆரம்பிச்சது குட்டி மீன் வேட்டை. நண்டுக்கு ஒரு ஓட்டை, தேளுக்கு ஒரு ஓட்டை, முதலுக்கு ஒரு ஓட்டை, ஓட்டை நாங்க ஓட்டை போட்டு அந்த குட்டி மீன் அப்படியே திமிங்கலம் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஆயுர்வேதிக் மசாஜ் ஏற்பாடு பண்ணுமா? திமிங்கலத்துக்கு இப்ப ஒரு சிக்கல் வந்துச்சு. சுத்து போட்டுச்சு சிக்கிற திமிங்கலமா? அது இல்ல சிச்சுவேஷன்ல நம்ம கையில எதுவுமே இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணோம்? ஃபன் பண்ணோம். எதுவுமே இல்லைன்னா ஃபன் பண்ணுமா? சொல்ல சொன்ன கதையில அந்த திமிங்கலத்தை புடிச்சிட்டாங்களா? நல்லா இருக்கு. அண்ட் ஒரு மாதிரியா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த ஹைட் பண்ணியே ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் ட்ரெய்லரோட முக்கியத்துவமே அதானே படத்துல என்ன இருக்கு. ஸோ அது வந்து கரெக்டாக 1 மீட்டரோட கரெக்டாக கட் பண்ணி ரீச் பண்ணி, ஆனால் அந்த இன்டென்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் டாக் ஹியூமர் ஸ்டைலில் கட் பண்ணி அழகாக நம்மளை திசை திருப்பியிருக்காங்க மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே பார்ப்போம் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. படம் நல்லா இருக்கா? தீபாவளி. ஸோ மற்ற ரிலீஸும் இருக்குது தீபாவளிக்கு. ஸோ அது மற்ற படங்களும் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. இது வந்து தொழில். ஸோ டிஐ நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, டோன் கலர் டோன் நல்லா இருக்குது, டார்க்கான ஒரு இதை அப்ரோச் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது. அண்டு பேக்ரவுண்ட் சோசமே இருக்குது. இது ட்ரெய்லருக்கு நல்லா இருக்குது. படம் பார்த்தா தான் நமக்கு அந்த ஃபுல் ஒர்க் தெரியும். அதர்வைஸ் வந்து ரைட்டிங்லாம் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும்.
ஆனால் விஜுவலாக கலர் அண்ட் மியூசிக் வந்து ட்ரெய்லர் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. கார்த்தியோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த டோன் வாய்ஸ் மாடல் அதான் அந்த வாய்ஸ் மாடல்ஸ் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்வீக் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இது இந்த படத்தில் ஹீரோ இல்லை, வில்லன் தான், இல்லை வில்லன் தான் ஃபுல்லாக மெயின் கேரக்டராக இருக்காரு, தெரியுதுதா நெகட்டிவாகவே இருக்காரு அப்படி. அப்போ அந்த சீனில் அவர் அவர் அனுமதிவா அவங்க கடத்தி வச்சுட்டு அவர் இதை ஒன்றுனா சொல்லிகிட்டு இருக்காரு, அது லைக் ஒரு லாங் சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு ஓவரால் எப்படி சொல்லுங்கள், அவன் சொன்ன மாதிரி தான் சொல்ல, வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு எனக்கு லைக் ரொம்ப சொல்ல தெரியல, அது லைக் ஒரு நார்மல் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி தான் இருக்குல்ல, படம் பார்த்தா தான் தெரியும். அவங்க திருடேன் அது மட்டும் தெரியுது. ஆல்ரெடி நண்பர்கள் சொன்ன மாதிரி தான், இவர் சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்துட்டு ஜி பிரகாஷ் வந்துட்டு ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச நியூஸ் டேரக்டரில் ஒரு நியூஸ் டேரக்டர். ஸோ அவரோட ஒர்க் வந்துட்டு இங்கே கொஞ்சம் தூக்கிதான், ஏன்னா வந்துட்டு அவரோட அந்த கிளிம்ஸ் ஒன்று இல்லையா, இவங்க வந்தால் டேன் 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 ஒரு பீஜம் வரும், அதை நான் வரும்னு எதிர்பார்த்தேன். அண்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று இருக்குது. அண்டு சி சென்டர் வரைக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இது வந்துட்டு ஏபிசி சென்டர் ஆடியன்ஸ்னு சோக்கால் அது தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, எல்லா சென்டர் ஆடியன்ஸுக்கும் போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த படம் எடுக்கிறாங்க தோணுது. ஏன்னா வந்துட்டு இவர் அவார்டுக்காண்டி படம் எடுக்கிற ஒரு ஆள், ராஜமுருகன் அந்த டேரக்டர் வந்துட்டு ஜோக்கர் அண்டு அந்த மாதிரியான ஒரு சாயலில் போகிற ஒரு டேரக்டர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்லை, பட் ஜோக்கர் மாதிரியான படம் பண்ணுறவர் வந்துட்டு ஏ சென்டர் ஆடியன்ஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணி மோஸ்ட்லி பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு நல்ல ஒரு ஹீரோ வச்சு அவங்களோட 25வது படம், அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பிடிக்கணும், அண்ட் ஒல்சோ வந்துட்டு அந்த ஹீரோ எக்ஸ்பெரிமெண்டலாக கொஞ்சம் பண்ணுற ஒரு ஹீரோ, அதை மனசுலையும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணுறேன். ஏன்னா அந்த பாம்ப்ளாஸ்ட்லாம் வரும்போது பார்த்தும்போது ஓகே கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்குது, பெரிய ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தோட்டம் இருக்குது. அண்டு மற்றபடி இவங்க சொன்ன மாதிரி தான் கார்த்தியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வில்லனிக்காக தான் இருக்குது, நண்பர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ஹீரோவோட ஷேடே எனக்கு பெருசாக தெரில, ஏன்னா அணுவை மேலேயே கடத்தி தான் வச்சுருக்கார் அவர். அணு இமானுவல் வந்துட்டு நான் ரொம்ப அவங்க லவ் பண்ணுவாங்க போவாங்கன்னு நினச்சேன், ஏன்னா அவங்களே கடத்தி வச்சிருக்காருன்னு காட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்னவா இருக்கும் இந்த படத்தில் ரொம்ப நெகட்டிவ், ஏன்னா நிறைய பேர் இது பயோபிக்னு சொல்லியிருந்தாங்க கேள்விப்பட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, இது வந்துட்டு ஒரு திருடனோட உண்மையான பயோபிக் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையிலே ஒரு திருடனோட பயோபிக் அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நிறைய ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஃபன் இருக்கும் பட் அந்த கான்செப்ட் இன்னும் ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹைஸ்ட் பண்ணதை பற்றி அதெல்லாம் இந்த எப்படி சொல்கிறது அந்த லுக்கில் அந்த பல்லு அதெல்லாம் வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க, சூப்பர். இவ்வளோ இதுக்கே இவ்வளோ தான் சொல்ல முடியும். அண்டு படம் வந்துட்டு தீபாவளிக்கு வருது, போன வருஷம் சர்தார் எப்படி வெற்றி பெற்றுச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் கார்த்திக் இந்த படமும் கை கொடுக்கும் என்று நினைப்போம். என் ரூல்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா?